ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எஸ் கிச்சனில் சில்லி பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு இந்த சின்ன சின்னதாக பன் விற்கிது அதை வாங்கி அதை வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் குறுக்க கட் பண்ணி வச்சுக்கலாம் இதோடு நான் வந்து சிக்கன் ஆட் பண்ண போகிறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சது அதை நல்லா உதித்து விட்டு அதையும் ஆட் பண்ணி செய்ய போகிறேன் எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஒரு தவா கேஸ் ஸ்டவ் மேலே வச்சு ஆன் பண்ணி அதில் பட்டரை போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் பட்டர்லாம் உருகினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து அடிக்கிடலாம் அது நல்லா ஆகட்டும் ஒரு பக்கம் செவந்த உடனே மெதுவாக திருப்பி போடுவோம் அதுவும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு நடுவில் நம்ம வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கலாம் ஒரு தக்காளி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவை கொஞ்சம் உதுத்து எடுத்து வச்சுக்கலாம் போன்லாம் எதுவும் இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எப்படி அதை தாளிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம் முதல்ல இதெல்லாம் எடுத்துடலாம் இப்போ எல்லாம் ரோஸ்ட் ஆயிடுச்சு எல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்து பாதியாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஊற்று வச்சுருக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போடுவோம் சோம்பு கொஞ்சம் போதே வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம் அது கூடவே கீறி வச்சுருந்த பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகா அதை போட்டு நல்லா கிண்டலாம் சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் கொஞ்சம் ஒரு அஞ்சு ப பல் பூண்டு இதை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கலாம் அதையும் போட்டுருவோம் கொஞ்சம் கருவேப்பில் ஆடி ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குவோம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கலாம் அதனால் நல்லா அழகாக வதங்கிடும் அப்படி வதங்கட்டும் இதில் ஏற்கனவே அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் நிறைய காரம் வேண்டாம் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா போதும் மைல்டான வாசனை போதும் இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கட்டும் ஏற்கனவே நம்ம இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுட்டோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சதில் அதில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் இந்த அளவு உப்பே போதும் இந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உதித்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா கலரலாம் நல்லா வாசமாக இருக்குது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பன் எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டு நல்லா கலர வேண்டியதுதான் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலறி விட்டுடலாம் இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசமாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் நல்லா கலந்து நல்லா பக்குவமாக வந்திருக்கு இது தக்காளி ஏற்கனவே போட்டதுனால டொமேட்டோ சாஸ்லாம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை சும்மாவே சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எஸ்ஆர்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்